இந்தியாவில் முதல் தேர்தல் எப்போது நடைபெற்றது என்பதே ஒரு விவாதத்திற்குரிய விஷயம். 1920களிலேயே இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தேர்தல் நடத்தினர். இருந்தாலும் அதில் வாக்குரிமை அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. பணம் படைத்தவர்களும் அதிக சொத்து வைத்திருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்பதாக இருந்தது அந்த தேர்தல். பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு தேர்தல்கள் நடைபெற்றன. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரர்களால் நடத்தப்படுவதாக இருந்தது. அதனால் இந்தியா தனது முதல் தேர்தலாக கருதுவது சுதந்திரத்திற்கு பின்னர் நடைபெற்ற 1951-52 பொது தேர்தலை தான். இந்தியாவின் பிரதமராக இருந்த நேரு அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இதனை ஆங்கிலேயர்கள் சாத்தியமற்றது என்றனர். நேரு தன் வாழ்நாளிலேயே அனைவருக்கும் வாக்குரிமை திட்டத்தின் தோல்வியை காண்பார் என விமர்சித்தது RSS-இன் அதிகாரப்பூர்வ நாளேடு ஆர்கனைசர். எல்லாவற்றையும் மீறி அதனை சாத்தியப்படுத்தினார் நேரு. 1951 அக்டோபர் தொடங்கி 1952 பிப்ரவரி வரை தேர்தல் நடைபெற்றது. இந்தியாவின் முதல் தேர்தலில் 17.6 கோடி பேர் வாக்களித்தனர். இந்தியாவில் வாக்களிக்க தகுதியான பெண்களில் 28 லட்சம் பெண்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. காரணம், அவர்கள் தங்கள் பெயரை பொதுவெளியில் கூற தயங்கியதுதான். இந்தியர்களுக்கு ஆள தெரியாது என்று கூறியவர்களுக்கு முதல் தேர்தலை வெற்றிகரமாக நேரு நடத்தி காண்பித்தார். இந்தியா தன்னை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக பிரகடனப்படுத்திக் கொண்டது.